ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ க்ளீனிங் லிக்யூடை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா பேக்கிங் பவுடர்னு கிடைக்குங்க கடையில், அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த அளவுக்கு போதும் நம்ம பாத்திரத்தைக்கிற லிக்யூடு இருக்குதுல்ல, அது வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நொர வரும், அதனால் இந்த அளவுக்கு போதும். இப்போது கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கிறேன், இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் சேர்க்கறதுனால ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது ரொம்ப அதிகமான நாற்றம் இருந்ததுன்னா இது வந்து எடுத்துடுங்க. மேக்ஸிமம் நான் சூப்பராக க்ளீன் பண்ணும். இதுக்கப்புறம் என்னென்னா, நான் வினிகர் சேர்க்குறேங்க. இந்த வினிகர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்குறோம், ஸோ அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ லிக்யூடாக இதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நல்ல கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துட்டு இந்த லிக்யூடை வந்து அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்யூடு நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம வந்து ஈஸியாக இப்போ ரெடி பண்ணியாச்சு. பாட்டிலில் ஊற்றுனதுக்கப்புறம் மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த லிக்யூடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு திரும்பவும் தேவைப்பட்டால் இந்த லிக்யூடை நீங்கள் திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணுங்க. ஸோ ரிமூவ் பண்ணும்போது என்னென்னா, எடுக்கும்போதே வந்து பொருட்கள் பாருங்கள். ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாளைக்கு மேற்பட்டது, அப்படி இல்லை தேவையில்லாமல் நம்ம உள்ளே வச்சுருக்குறோம் மறந்து போய் அப்படின்னா அதை அப்படியே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் பொருட்கள் வந்து கம்மியாக இருக்கும்போது க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் திங்ஸ் வாங்குவீங்கன்னா அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பால் பொருட்கள் வந்து கம்மியாக இருக்கும்போது பண்ணுங்கள். ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நம்ம பால் பொருட்களை வெளியில் வைக்கும்போது அது கெட்டு போயிடக்கூடாது, அதனால் கம்மியாக இருக்கும்போது பண்ணுங்க. இப்போ ஃப்ரீசரில் உள்ள பொருட்களை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரீசர் உள்ள பொருளும் அதே மாதிரி தாங்க, நம்ம வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்க வேண்டிய பொருட்களை தான் நம்ம ஃப்ரீசரில் வைப்போம். அதே மாதிரி அங்கேயும் பொருட்கள் கம்மியாக இருக்கும்போது வந்து நீங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு உள்ளே இருக்கிற செல்ஃபில் எதெல்லாம் உங்களால் ரிமூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. முடியலைன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுத்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்ப்ரே பாட்டிலை யூஸ் பண்ணி ஃபுல்லு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல கொஞ்சம் அழுக்கு அதிகமாக தெரியுதோ அங்கே ஃபுல்லாக நல்லா பண்ணுங்கள். இப்போ இதில் முக்கியமான இடம்னு சொன்னி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் கட்டு தாங்க. ஃப்ரிட்ஜை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கேஸ் கட்டு, இந்த இடத்துக்குள்ளே தான் நிறைய வந்து அழுக்கு இருக்கும். முக்கால்வாசி நம்ம க்ளீன் பண்ணுறவங்க எல்லோரும் என்ன செய்வோம்னா, ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ அங்கேயும் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக செய்யணும், முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து பிளக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரீசர்லையும் இந்த பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. என்னோட ஃப்ரீசரில் வந்து இந்த ட்ரேயெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ஸோ அப்படியே விட்டுட்டு தான் நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். ஒரு இடம் விடாமல் நல்லா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஃப்ரீசர்லேயும் இந்த கேஸ்கட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இதுலேயும் நல்லா அழுக்கு சேர்ந்துருக்கும், மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துலையும் நீங்கள் பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ அந்த 10 மினிட்ஸில் என்னென்னா, இந்த ஃப்ரிட்ஜில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ரேயெல்லாம் சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்யூடை வச்சுட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது லிக்யூடு ஸ்ப்ரே பண்ணி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய காட்டன் துணியே போதுமானது, இல்லைன்னா மைக்ரோஃபைபர் துணி வந்து வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஆனால் நான் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய காட்டன் துணி தாங்க நான் யூஸ் பண்ணுறேன், அதுவே நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி எடுத்தாலே போதும், எல்லா கரையும் வந்து சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் நல்லா அழுத்தி தொடக்கிறேங்க, எல்லா அழுக்கும் சூப்பராக வந்துடுங்க. உள்ள என்னென்ன கரை இருக்குதோ கொஞ்சம் 10 மினிட்ஸ் ஊறுனாலே போதுங்க. என்னோடய ஃப்ரிட்ஜில் இந்த ட்ரேலாம் வந்து ரிமூவ் பண்ண முடியாமல் தான் இருக்குது, அதனால் அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை அப்படி தொடச்சி எடுத்தாலே போதுங்க, உங்களுக்கு அந்த அழுக்கு எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும்.
இதே மாதிரி ஃப்ரிட்ஜோட எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இதே மாதிரி துணியை வச்சே நீங்கள் தொடச்சி எடுத்தால் போதும். வேணும் உங்களுக்கு, நீங்கள் தேவைப்பட்டால் இந்த துணியை இன்னொரு தடவை தண்ணியில் நனைச்சிட்டு அலசி எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி இந்த ஃப்ரிட்ஜோட அந்த கேஸ்கட்லேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும்ல, அந்த இடத்தையும் நல்லா இப்படி பிரித்து பார்த்துட்டு அது உள்ள இருக்கக்கூடிய அழுக்கும் அழகாக வந்துடுங்க. அதையும் நல்லா துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கணும். மறக்காமல் இதையும் நீங்கள் செய்யணுங்க. இப்படி இந்த கேஸ்கட்டை க்ளீன் பண்ணும்போது நம்ம கை போக முடியாத அளவுக்கு வந்து இடத்துல வந்து தூசி இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அப்படி பண்ணிவிட்டாலே போதுங்க, எல்லா அழுக்கும் வந்து சூப்பராக வந்துடுங்க. எப்போவும் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணக்கூடாதுங்க, வெளியிலையும் இதே லிக்யூடை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதாரணமாக அந்த காட்டன் துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கே புதுசு மாதிரி இருக்குங்க. இந்த கைப்பிடி இருக்கிற இடம்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ வெளியில் பார்க்குறதுக்கு புது ஃப்ரிட்ஜு மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜில் எந்த அழுக்கும் இல்லாமல் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. பார்க்கறதுக்கு புது ஃப்ரிட்ஜ் மாதிரி சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேஸ்கெட் பகுதியிலையும் பாருங்கள், ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குதுங்க. இப்போது காய வச்ச செல்ஃப் எல்லாம் திரும்பவும் அதே இடத்துல ஃபிட் பண்ணிவிடுங்க.